அக்ஷரா, என்னாச்சு உனக்கு? ஏன் எப்படிலாம் பண்ற? Why are you behaving so silly? என்ன ஆச்சு அக்ஷரா? அக்ஷரா, வெயிட். கொஞ்சம் அக்ஷாவை தூக்கிட்டு மேலே போங்க. ஐயோ அப்பா, நீங்க கொஞ்சம் மேலே போறீங்களா? ஏன் இங்க வந்த? உனக்கு என்னதான் வேணும்? லிசன் ஜானு, என் மேல இருக்கிற கோவத்துல என் பொண்ணு அக்ஷரா என்கிட்ட பிடிச்சிடாத. அவளுக்கு அப்பா தேவை. உன் வாழ்க்கையில இனிமே நான் குறுக்கிட மாட்டேன். எனக்கு அவளை பார்க்கணும் ப்ளீஸ். உன்னால நான் அவஸ்தப்பட்டது போதும். We are divorced. முடிஞ்ச உறவை புதுப்பிக்க இன்னொன்றும் தேவையில்லை. நான் அதுக்காக வரல. உன்னோட ஈகோனால நம்ம லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேன். அக்ஷரா லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டாத. புரிஞ்சுக்கோ ஜானு. உன்ன மாதிரி ஒரு கண்ட்ரி செல்ஃபிஷ் பர்சன் கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்த என் அப்பா என் வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அக்ஷரா அவ இப்ப ஹாப்பியா தான் இருக்கா. நீ வேணா கோர்ட்டுக்கு போ, அவ உங்ககிட்ட வரமாட்டு தான் சொல்லுவா. ஏன்னா அவ ஏன் பொண்ணு. ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் யூ ஹவ் மச் ஐ கேர் ஃபார் யூ. என்ன என் ஃபேமிலி ஃபைன், அதை பத்தி நான் பேச விரும்பல. கூட்ட ஆட்டோட வர. என்னாச்சு நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னைக்கு என்ன நாள்? சண்டே. இன்னைக்கு என்ன ஒகேஷன்? ஃபாதர்ஸ் டே. அதுக்கு என்ன போ? உங்கள் அப்பா கிட்ட இன்னைக்கு பேசினியா? ம், பேசுன நீ. ஆக்சுவலி மார்னிங் ரொம்ப நாள் கழிச்சு 1 hour பேசின அப்பா கிட்ட. ஆக்சுவலி உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கு. என்னடி சொல்கிற? எனக்கும் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் எங்கள் அப்பா கிட்ட நான் நிறைய பேசணும். சின்னப்பத்துலேருந்தே அவங்க மடியில் படுத்து நான் தூங்கணும். அவர் தோளில் சாஞ்சு நான் கதை கேட்கணும். அவர் கூட ஊர் ஊராக சுற்றணும். இப்படி பல ஆசைகள் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை. என்னடி சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு 1 வயசு இருக்கும் போதே பிரிஞ்சிட்டாங்க.
என்ன ஜானு, நம்ம என் ஃப்ரெண்டோட பையன் பர்த்டே பார்ட்டிக்கு போறோம். அங்கெல்லாம் அக்ஷரவா கூட்டிட்டு போனா ஒரு மாதிரி இருக்கும். மோர் ஓவர் ஐ ஹேவன்ட் டோல்ட் தெம் யூ ஹேவ் எ சைல்ட். ப்ளீஸ் அஜய், அவ போற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ப்ளீஸ் ஜானு, லிசன், நான் வெளியே கார்ல வெயிட் பண்றேன். செல்ஃபிஷா இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே, குறை சொல்ல முடியாது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க பண்ணது கரெக்ட் தான். இந்த ஓல்ட் சிஸ்டம் தான் குறை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ அப்பா பார்க்க ட்ரை பண்ணலையா? என் அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் நான் ரியலைஸ் பண்ணுற வயசு வரத்துக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு.
அக்ஷராவா? அனிலா பார்க்க வந்தே என்ன? என் அப்பாவை பார்க்க வந்தேன். யோ நினைச்சேன், எதுக்கு இப்ப இங்க வந்த? உங்க அம்மா சொன்னாளா என்ன? நாங்க நல்லா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையா? இந்த பாரு, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் அவரோட வைஃப். உங்க அம்மாவால அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. என்ன, உங்க அம்மா சொல்லி அமுச்சு வச்சாளா? இந்த பாரு, உன்னை பார்க்க அவர் கோட்டெல்லாம் ஏறினதான் எங்கிட்ட சொன்னாரு. தயவு செஞ்சு அவரை நிம்மதியா விடு. இப்பதான் அவருக்கு புரிஞ்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு பாக்குறாரு. ப்ளீஸ், அவரை தொல்லை பண்ணாம இங்க இருந்து போயிட. எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, தயவு செஞ்சு அவரை தொல்லை பண்ணாரு, போயிடு ப்ளீஸ். ஐ அம் சாரி. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்று நின்ற துணை. சாரி அச்சுமா, நல்ல அப்பாதான். வேண்டாமா, நான் பாட்டி வீட்டுக்கே போறேன். நான் எனக்கும் பாரமா இருக்க விரும்பல. I want to live with பாட்டி and I'm very sure about her. That is a different story, Akshara. அதே எதையும் கம்பேர் பண்ணிக்காத. ஆகாஷ் ஒரு நல்ல பையன். நீ இத்தனை நாளா எது இல்லைன்னு தேடிட்டு இருந்தையோ, இந்த அன்பு அரவணைப்பு எல்லாமே உனக்கு ஆகாஷ் கிட்ட கிடைக்கும். அண்ட் அகெயின், இது உன்னோட லைஃப், உன்னோட டிசிஷன். நான் எதுவும் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நினைக்கல. பட் ஸ்டில் நல்லா யோசிச்சு முடிவிடு அக்ஷரா. சரி அக்ஷரா, நான் கிளம்பணும். நீ நல்லா யோசிச்சு முடிவிடு. எமோஷனா எந்த டிஷனும் எடுத்துக்காதோ. பாய்.